ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளோடு ஒன்று கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2020 நடக்க இருக்கும் ஐபிஎல் தொடருக்கான ஏலம் இன்று கொல்கத்தாவில் நடந்திருக்கு. இந்த ஏலத்தில் விலை போகாத முக்கியமான அதிரடி வீரர்கள் யார் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்காங்க அப்படின்னு பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். அடுத்த ஆண்டு நடக்க இருக்கும் ஐபிஎல் தொடருக்கான ஏலம் பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் இன்று மதியம் 3:30 மணி அளவில் தொடங்கியது. இதில் அதிகமான வெளிநாட்டு வீரர்களுக்கு அணிகள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்துச்சு சொல்லலாம். இருந்தாலும் பல முக்கியமான அதிரடியான வீரர்கள் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பாராத வகையில் எந்த அணியாலுமே ஏலத்தில் எடுக்கப்படாமல் விட்டுட்டாங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா அணியின் வேகப்பந்து வீச்சாளரான டேல் ஸ்டெயின், இவர் பார்த்தீங்கன்னா அடிப்படை விலை 2 கோடி ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருந்துச்சு. இவரை எந்த அணியுமே ஏலத்தில் எடுக்க முன்வரலை. இவர் தொடர்ந்து 6 வருடங்களாக டெஸ்ட் போட்டிகளுக்கான பவுலர்களோட தரவரிசையில் முதலெடுத்திருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காலிண்டிங் கிராண்ட் ஹோம், நியூசிலாந்து அணியின் முக்கியமான ஆல்ரவுண்டரான இவர் பார்த்தீங்கன்னா அடிப்படை விலை 75 லட்சமாக இருந்த போதிலும் இவரை எந்த அணியுமே ஏலத்தில் எடுக்கல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் அதிரடி பேட்ஸ்மேனான யூசுப் பதான், இவருடைய அடிப்படை விலை 1 கோடி ரூபாய், இருந்தாலும் எந்த அணியுமே இவரை ஏலத்தில் எடுக்கல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணியின் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளரான டீம் சவுதி, இவருடைய அடிப்படை விலை 1 கோடி ரூபாய், இவரையும் எந்த அணியும் ஏலத்தில் எடுக்க முன்வரல. அடுத்ததாக ஆஸ்திரேலிய அணியின் ஃபாஸ்ட் பவுலரான ஆண்ட்ரூ டை, இவர் ஐபிஎல்ல ஒரு சீசனில் பர்பிள் கேப் அதாவது அதிக விக்கெட் வீழ்த்திய பவுலர்களில் முதலிடத்தில் இருந்தார், ஆனாலும் இவருடைய அடிப்படை விலை 1 கோடி ரூபாய் எங்க நிலைமையில இவர் எந்த அணியுமே ஏலத்தில் எடுக்கல. அடுத்ததா பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் அணியின் விக்கெட் கீப்பரான முஸ்பிஹிர் ரஹீம், இவருடைய அடிப்படை விலை 75 லட்சம், இவரையும் எந்த அணியுமே ஏலத்தில் எடுக்கல. அடுத்ததா பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அணியின் அதிரடி பேட்ஸ்மேனான எவின் லூவிஸ், தற்போது இந்திய அணிக்கு எதிரான தொடரில் கூட அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்துட்டு இருக்கும் எவின் லூவிஸ் எந்த அணியுமே ஏலத்தில் எடுக்கல, இவருடைய அடிப்படை விலையும் 1 கோடி ரூபாய். அதே போல பங்களாதேஷ் அணியின் வேகப்பந்து வீச்சாளரான முஸ்தாஃபிசுர் ரகுமான், அவரையும் எந்த அணியுமே ஏலத்தில் எடுக்கல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது தவிர இந்திய வீரர்களில் பார்த்தீங்கன்னா அனுமா விகாரி, சட்டீஸ்வர் புஜாரா, ஸ்டூவர்ட் பின்னி ஆகிய வீரர்களையும் எந்த அணியுமே ஏலத்தில் எடுக்கல. அது மட்டும் இல்லாது ஆடம் ஜாம்பா, ஷாய் ஹோப் போன்ற வீரர்களும் இந்த ஏலத்தில் எந்த அணியுமே ஏலத்தில் எடுக்க முன்வரல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.